நீங்க
வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காயனை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா நம்பை பகிர்வேனே இறையே காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, தந்தை கடவுளும் இயேசு என்ற மகனும் ஒன்றாக இருப்பது போல, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எப்பொழுதுமே விரும்புகிறார். ஆண்டவருடைய மேலான ஒரு வேண்டலும் கூட, வேண்டல் மட்டுமல்ல, விருப்பம் என்னவென்று சொன்னால், இந்த மக்கள் படைக்கப்பட்டவர்கள் முடிந்த வரைக்கும் ஒன்றாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதே. யோவான் செய்தி அத்தியாயம் 17:11 சொன்னது போல, உயிர் தந்தையே, நான் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று. இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளை போல் உலகத்தில் மடையனே இருக்க முடியாது. இதுக்குள்ளே எத்தனை சண்டை, எதன் எதன் பெயரால் சண்டை. மனசுக்குள்ளே, உடலுக்குள்ளே, ஒருவனுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இரண்டு பேர் சேர்ந்தாலும் ஒற்றுமை இல்லை. ஒரு சபையில், சங்கத்தில், இயக்கத்தில், அன்பியத்தில் ஒற்றுமை இல்லை. மண்டலத்தில் ஒற்றுமை இல்லை. அன்பியத்தில் ஒற்றுமை இல்லை. வட்டாரத்தில் ஒற்றுமை இல்லை. மறை மாவட்டத்தில் ஒற்றுமை இல்லை. குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை. குடும்பத்துக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆயர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அருள் சகோதரிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. அருள் பணியாளர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. இப்படி சொல்லி கொண்டே போகலாம். வருத்தமாக, வேதனையாக இருக்கிறது. அற்ப காரியங்களுக்காக சாதியின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால், அந்தஸ்தின் பெயரால், ஒரு பெயருக்காக, பணத்திற்காக, புகழுக்காக, சொத்துக்காக, ஒரு சுகத்துக்காக எவ்வளவு சண்டைகள் நம்முடைய மத்தியிலே, ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம். தன்னுடைய சீடர்களுக்காக ஆண்டவர் மன்றாடுகிறார். நமக்காகவும் இயேசு மன்றாடுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு இடையேயான ஒற்றுமையை தந்தை உறவு ஒற்றுமையோடு ஒப்பிடுகிறார். எவ்வாறு கிறிஸ்தவும் இறை தந்தையும் ஒரே மனநிலையோடு இருக்கிறார்களோ,
அவர்களை பிரிக்க முடியாதோ அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இடையேயான மனநிலை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான நோக்கமாக இந்த ஒற்றுமையை அல்ல ஒன்றுபட்ட உடனிருப்பு வாழ்க்கையை இயேசு குறிப்பிடுகிறார். கஷ்டம்தான், நம்ம எல்லாம் மனுஷங்க தான், நம்ம தெய்வமோ அப்படிங்கிற கூட அல்ல, சாதாரண சாமானிய மக்கள் தான். வேறுபட கூறு போட நமக்கு வாய்ப்புகள் சோதனைகள் வரும், இயல்புதான். அவைகளை கடந்து தாண்டி செல்லக்கூடிய அந்த வெளிப்படைத்தன்மை நம்மிடத்திலே அதிகம் இல்லை. நாம் வாழக்கூடிய வாழ்விலே அனைவருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலும் இந்த நோக்கம் காணப்படுகிறது. அதே போல கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு நடுவிலே இந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை உடையவர்களாக நாமும் தொடர்ந்து வளர வாழ வேண்டும். எவ்வாறு தந்தையும் மகன் இயேசுவும் ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ அதே போல இருக்க முடியாது. இருந்தாலும் அதே ஒற்றுமை கிறிஸ்தவ வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் இணைந்து பயணிக்கின்ற திருவவையிலே நாம் முக்கியமாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அந்த ஒற்றுமைக்கு ஆணிவராக இருப்பது நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நம்பிக்கையும் அன்பும் ஒரு பாகுபாடற்ற சமத்துவமான ஒரு சூழலும். இவைகள் இருக்கிற பொழுது நாம் ஒற்றுமையோடு இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தேட முடியும். இன்றைய உலகில் கிறிஸ்தவர்கள் பல குழுக்களாக நாம் பிரிந்து நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறோம், நாறுகிறது. அந்த நாற்றத்தை மாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாற்றம் மட்டுமல்ல, உடைந்து போயிருக்கிறோம், உடைந்து கிடக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழவில்லை, கிறிஸ்துவாக நாம் வாழவில்லை, கிறிஸ்துவின் மனநிலையில் நாம் இல்லை என்பதுதான் என்னுடைய வெளிப்பாடு. முடிந்த வரைக்கும் ஒற்றுமையாக சிந்திக்க. வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், மாற்று கருத்துகள் இருந்தால் அவன் மாற்றான் என்று நினைக்கக்கூடாது, அல்ல விரோதிகள் என்றோ துரோகிகள் என்று நினைக்கக்கூடாது. அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய, கேட்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே இருந்தால்தான் இந்த ஒற்றுமைத்தனம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட சவால்களை சந்திப்போம், சமாளிக்க வேண்டாம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, எங்களை ஒற்றுமையாக வாழ வைக்க வேண்டும் என்ற நம்முடைய வேண்டலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் வாழ்கின்ற அந்த ஒற்றுமையான வாழ்க்கை முறையை நாங்களும் முடிந்த வரைக்கு வாழ்ந்து காட்டுவோம் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடியெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல ஆயனை போல ஆடுகளாக எங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த சூழலுக்கு நன்றி செலுத்துகிற நாங்கள், எங்களது குரலை நீர் கேட்பது போல உமது குரலையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு செய்மடுத்து உங்களை போன்றே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வளர எங்களது பாகுபாடுகள் சமத்துவமற்ற நிலைகளை நாங்கள் களைந்து ஒதுக்கவும், முடிந்த வரைக்கும் நம்பிக்கையோடும் செவி கொடுத்தும் புரிந்து கொண்டும் இணைந்தும் அன்போடும் வளரக்கூடிய வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை அல்வரங்களை எங்கள் மத்தியிலே அதிகம் அதிகமாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். வென்றும் எனக்கு நீரே ஆறுதலானவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. கண்ணே என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை என் கண்ணே என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள்
இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென் வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இது மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ
தூய ஆவியாரின் பெயராலே